அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எஸ்கேச் எஸ் சுவாமிநாதையரின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் திதி தசமி திதி இன்று சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்று சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி குரு பயிற்சி ஒரு சிறப்பு பார்வையாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த சுவாதி நட்சத்திரனுடைய திசாநாதன் ராகு திசையாகும் இந்த சுவாதி நட்சத்திரத்தின் தேவதை நரசிங்கமூர்த்தி அதிதேவரை வாயு பகவான் இவர்களுடைய கணம் தேவகணமாக வருகின்றது பட்சியானது தேனி மரம் மருதை மரம் மிருகம் ஆண் எருமை இந்த துளாராசிக்காரர்களில் சுவாதி நட்சத்திரம் என்பது ஒரு மிக பெரிய நட்சத்திரம் நரசிம்மமூர்த்தியினுடைய நட்சத்திரம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சுவாதி அன்று சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நன்னாடில் நரசிங்கமூர்த்தியை நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் என்று சொன்னால் மாபெரும் வெற்றியை அடைவீர்கள் ஏனென்றால் பிரகலாதனுக்கு அவருடைய தகப்பனார் இரங்கேஸ்வரனை வதம் செய்ததற்காக நரசிங்க பெருமாள் காட்சி கொடுத்து இரண்யேஸ்வரனை வதம் செய்து பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தார் பிரகலாதனுடைய அந்த கனிவான குணத்தால் யாருக்காக அவர் நரசிங்க அவதாரம் எடுத்தாரோ பெருமாள் அந்த பிரகலாதனுடைய பாடல்களில் மனம் குளிர்ந்து அவனை மார்போடு அணைத்துக் கொண்டார் ஆக இந்த சுவாதி நட்சத்திரம் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பகவானுடைய பார்வை ஸ்தானங்கள் ஐந்து ஏழு ஒன்பது கும்பத்தில் இருந்து கொண்டு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ராஷியின் ஒன்பதாவது வீட்டை பார்க்கின்றார் ஒன்பதாவது வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் தந்தையருடைய ஸ்தானம் பிதர்க்களுடைய ஸ்தானம் பாக்கியத்துக்குடைய ஸ்தானம் தெய்வங்களுடைய ஆசிர்வாதங்கள் பெறுகின்ற ஒரு ஸ்தானம் இப்படி பலவிதமான நல்ல பலன்களை தரக்கூடியதான அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றார் மிகவும் சிறப்பு குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படி இருக்கின்ற பொழுது இந்த குரு பகவான் நீங்கள் எண்ணுகின்ற அத்தனை காரியங்களையும் நடத்தி தருவான் இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்து தருவான் வீடு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீட்டினை வாடி வழங்குவான் வியாபாரத்தில் அபிவிருத்தியை தருவான் வேலை வாய்ப்பை அதிகரித்து தருவான் வெளிநாடு செல்லக்கூடிய யோக பாவங்களை தருவான் இப்படி பலவிதமான யோக பாவங்களை ஒன்பதாம் இடத்தில் இருக்க பார்வையாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுவாதி நட்சத்திரத்திற்கு அள்ளித் தருவான் அதே நேரத்தில் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக ராசியை பார்க்கின்றார் எப்படி பாருங்கள் ஐந்து ஏழு ஒன்பது ஆக இந்த குரு பகவானுடைய திருவிளையாடல் பதினாறு ஆண்டு ஆண்டுகளாகப்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகின்ற போகின்றது இந்த குரு பயிற்சி சுவாதி நட்சத்திரத்திற்கு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு எடுக்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றியாகும் நரசிங்கப் பெருமாள் பரிபூர்ணமான அணுக்கரண அனுக்கிரகத்தை தரக்கூடியதான நேரம் குரு பகவானுடைய இந்த பார்வையானது உங்களுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களையும் நிவர்த்தி செய்துவிடும் இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அனைத்து காரியங்களிலும் இனிமேல் வெற்றிதான் கல்லும் மண்ணும் பொன்னாகும் தொட்டதெல்லாம் துளங்கும் பானை பிடித்தவன் பாக்கியசாலி என்று சொல்வார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கின்ற அத்தனை காரியங்களையும் உங்களுக்கு இந்த குரு பகவான் நடத்தி தருவார் வாகன யோகங்கள் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் தொழில் அபிவிருத்தி இப்படி பலவிதமான காரியங்களை தருவார் பிதிர் சாபங்கள் தோஷங்கள் இருந்தால் அதையும் நீக்கித் தருவார் முன்னோர்கள் செய்த பாவங்கள் பாவதோஷங்கள் புதர்களுடைய சாபங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு அதை விளக்கித் தருவார் அதே நேரத்தில் குரு பகவான் ஏழாவது பார்வையாக துளாராசியின் பதினொன்றாம் வீட்டை பார்க்கின்றார் அற்புதமான பார்வை பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் அனைத்து லாபங்களையும் உங்களுக்கு ஈட்டித் தருவார் நீங்கள் பத்து ரூபாய் முதலீடு சென்று செய்தீர்கள் என்று சொன்னால் நூறு ரூபாய் உங்களுக்கு லாபம் தருவார் நீங்கள் சிறு தொழில் நடத்துகின்ற பொழுது அது பெரும் தொழிலாக மாறிவிடும் லட்சாதிபதி கோடீஸ்வரராக மாறக்கூடியதான ஒரு காலகட்டம் ஆண்டியும் அரசனாவான் அதுதான் உண்மை இந்த குரு பயிற்சி உங்களை உயர்ந்த இடத்திற்கு ராஜபோக வாழ்க்கையை கொடுக்கின்ற இடத்திற்கு உங்களை அள்ளிக்கொண்டு போகிறது வேற என்ன வேண்டும் வாழ்க்கையில் கடந்த பதினான்கு பதினாறு வருடங்களாக துளாராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் எத்தனையோ ஏராளம் ஏராளம் சில நபர்கள் மன உளைச்சலில் மரணத்திற்கு கூட சென்றிருப்பார்கள் ஆனால் இப்பொழுது முப்பது வருடங்கள் ஒரு வியாழ வட்டம் இந்த குரு பயிற்சி உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகப் போகின்றது வெற்றியை பெறக்கூடியதான ஒரு காலகட்டம் தொட்டதெல்லாம் துளங்கும் உங்களை ஏமாற்றியவர்கள் அத்தனை பேரும் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் உங்களை துவேஷம் செய்தவர்கள் அத்தனை பேரும் உங்களை பாராட்டுவார்கள் யாரெல்லாம் உங்களை ஏலனம் செய்தார்களோ அத்தனை நபர்களும் உங்களை பார்த்து இப்பொழுது பொறாமைப்படக்கூடியதான ஒரு காலகட்டம் ஆகா இவள் இவன் கெட்டுவிடுவான் என்று நினைத்தோமே விஸ்வரூபமாக பெருமானுடைய ஆசிர்வாதத்தால் விஸ்வரூபமாக எழுந்து விட்டார்களே என்று மிகுந்த ஆச்சரியப்படுவார்கள் அப்படியான ஒரு காலகட்டம் சுவாதி நட்சத்திரம் நரசிம்மூர்த்தி உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுலந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஜனம் பத்ரம் மிருத்யம் மிருத்யம் நமான்யகம் வஜ்ரணாய வித்மகி தீட்சம் தட்சராய தட்சராயமகி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயது இந்த நரசிம்மமூர்த்தினுடைய மூலமந்திரமும் காயத்ரியும் நீங்கள் ஜபம் செய்து வாருங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு பகவான் செல்வத்தை வாரி வழங்குவான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை இந்த குரு பகவான் உங்களுக்கு வழங்கப் போகின்றான் நீங்கள் கட்ட கஷ்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா எத்தனை பேருடைய ஏளன பேச்சிற்கு ஆளாகி இருப்பீர்கள் நமக்கு வாழ்க்கையில் இனிமேல் இவ்வளவுதானா கஷ்டங்கள் குறையாதா நாம் எழுந்திருக்க முடியாதா என்று கவலைப்பட்டோர் எத்தனை பேர் உங்களை ஏளனமாக பேசியவர்கள் எத்தனை பேர் அத்தனைக்கும் விடிவு காலம் வரப்போகின்றது இந்த குரு பயிற்சி உங்களை ராஜபோக வாழ்க்கை கோடீஸ்வர யோகத்தை தருகின்றது ஆகவே நீங்கள் எந்த விதத்திலும் கவலை கொள்ள தேவையில்லை உங்கள் மனம்போல் வாழ்வதற்கு இந்த குரு பகவான் உங்களை காத்து ரட்சிப்பார் அதே நேரத்தில் அனைத்தையும் ஆலோசித்து முடிவிடுங்கள் இதுவரைக்கும் தவறான முடிவுகளை நீங்கள் எடுத்திருப்பீர்கள் அதையெல்லாம் சரியாக செய்து அதாவது கலைகளை களைய வேண்டும் அப்பொழுதுதான் வயல் செழிக்கும் நீங்கள் கலைகளை புடுங்கி விட்டு உங்கள் வாழ்க்கையை தொடங்குவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ராஜபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள் என்பதில் எந்தவித ஒரு ஐயப்பாடும் இல்லை ஆகவே இந்த குரு பயிற்சி நூறு சததவிகிதம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அள்ளித்தரப்போகின்றது குரு பகவானுடைய ஆசீர்வாதமும் பெருமானுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை நாளைய தினம் விசாக நட்சத்திரம் பலாபலனை சொல்ல இருக்கின்றோம் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செல்ல செய்யவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் அதில் ஆள் என்று கொடுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் தருகின்ற அத்தனை வீடியோ பதிவுகளையும் நீங்கள் கண்டுகளிக்க முடியும் இனிமேல் நமது ஆன்மீக ஆராய்ச்சி யூடியூப் சேனலில் பலவிதமான விஷயங்களை உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது சுவாமிநாத ஐயர் நன்றி வணக்கம்